நான் நீ இல்லை, நீ தான் நான். ஆனால் லோக்கி லோக்கி தான். எல்லாருக்கும் வணக்கம், நம்மளோட சேனலுக்கு வெல்கம். எபிசோட் டூ லோக்கியோட வெப் சீரியஸ் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஏற்கனவே எபிசோட் ஒன்னோட பிரேக் டவுன் வந்து நான் போட்டிருந்தேன், அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க. பொதுவாக அந்த எபிசோட் டூ பார்க்கும்போது ரொம்பவே அமேசிங்காக இருந்தது அப்படின்ட்டு தான் சொல்லலாம். டைரக்ஷன்லேருந்து ஆக்டிங்லேருந்து அப்புறம் அந்த ஹியூமர் கொண்டு வர்றது விஷயம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அமேசிங்காக இருந்தது பார்க்கறதுக்கு. எபிசோட் ஒன்லேயே நிறைய டீட்டெயில்ஸ் நிறைய விஷயங்கள் இந்த முழு வெப்சீரிஸ் பற்றியே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் எபிசோட் டூலேயும் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயும் எபிசோட் ஒன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பிப்பாங்க. பட் ஆனால் இதில் இந்த லோக்கி வெப்சீரிஸில் எபிசோட் ஒன்லேயே நிறைய விஷயங்கள் சொல்லி அதுக்கான பதில் எல்லாமே எபிசோட் டூல கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். சொன்ன மாதிரி வில்லன் யாரு, மெயினான வில்லன் யாரு அப்படிங்கிறதையும் வந்து இந்த எபிசோட் டூல கடைசியில் காமிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இதில் அந்த டாம் ஹெடில்டன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹியூமர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எபிசோட் ஒன்னை விட எபிசோட் டூல தான் வந்து ரொம்பவே என்கேஜிங்காக இருந்தது அப்படின்ட்டு தான் சொல்லலாம். அதுவும் இல்லாமல் லோக்கி அப்புறம் மோபியஸும் சேர்ந்து வர சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே என்டர்டெய்னிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் லோக்கி வந்து ஒரு சீனில் அப்போகலிப்ஸை பற்றி சொல்லுவாங்க, ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுப்பாங்க. அந்த சீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சிரிப்பு தாங்க முடியாது அப்படின்ட்டு தான் சொல்லணும். உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் மீனிங் புரிஞ்சுது அப்படின்னா. அதுவும் இல்லாமல் எபிசோட் டூவில் நிறைய புது விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. மெயின் வில்லனோட சூப்பர் பவர்ஸில் என்னென்ன அப்படிங்கிறது எல்லா விஷயமும் வந்து சொல்லிட்டாங்க. ஆனாலும் இன்னமும் நிறைய கேள்விகள் வந்து எபிசோட் டூவை பார்த்ததுக்கப்புறம் ரைஸ் ஆயிருக்கு. அது எல்லாத்துக்குமே எபிசோட் த்ரீல அவங்க பதில் கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு தான் நினைக்கலாம். எபிசோட் டூ உங்களுக்கு ரொம்பவே அட்வென்ச்சரஸான எபிசோடாக தெரியும் அப்படின்ட்டு தான் சொல்லலாம். ஏன்னா வேறு வேறு டைமில் எனக்கு வேறு வேறு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணி போவாங்க அந்த மெயின் வில்லனை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி தான் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த டிவியில் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து வேறு ஒரு வேரியண்ட்டை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேறு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடம் பேர் தான் ஓஷ்கோஷ் விஸ்கோன்சன் அப்படின்ட்டு, சைனீஸ் பேர் மாதிரி இருக்குது. அவங்களோட ஹேர் ஸ்டைல் பார்த்தாலே ரொம்பவே காமெடியாக இருக்குது. எந்த டைம்லைனில் போகிறாங்க அப்படின்னா 1985 போகிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கலாம், இந்த டைமுக்கு ஏன் வராங்க, எப்படி வராங்க அப்படின்ட்டு. இந்த டைம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா 1984 தான் ஆண்ட்மேனோட ஃபஸ்ட்டு சூட் வந்து டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னும் சொல்லலாம். அதுக்கப்புறம் 1986 தான் கேப்டன் மார்வல் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு அதாவது மோனிகோ ராம்போ இருந்தாங்க இல்லையா, வேண்டா விஷன் வெப் சீரீஸில் வந்தவங்க, அவங்களோட அம்மா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் கேப்டன் மார்வல் வந்து அவங்க கூட தெரியும் இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டைம்லைனில் தான் வந்து நடந்திருக்கு. எபிசோட் ஒன்னோட எண்டிங் வந்து அந்த ஈவில் லோக்கியோட தான் முடித்தாங்க. அந்த ஈவில் லோக்கியோட முடித்ததுக்கப்புறம் செகண்ட் எபிசோடும் அதுலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. செகண்ட் எபிசோடும் ஈவில் லோக்கி வந்து அந்த இடத்துக்கு இருந்து ஏதோ ஒரு மிஷின் பார்க்குற மாதிரி, அப்புறம் அந்த டிவி ஏஜென்ட்டையும் வந்து பொசஸ் பண்ணி அந்த டிவி ஏஜென்ட்டோட கேப்டனை வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி, அந்த கேப்டனை வந்து வேறு ஹாஸ்டேஜ் மாதிரி வேற ஒரு இடத்துல வேற ஒரு டைம்லைனில் வச்சிருக்க மாதிரி காமிக்கிறாங்க. எபிசோட் டூவில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிஜிஎம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதாவது அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே கூஸ்பம்ஸ் வரக்கூடிய மியூசிக்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் அப்படி L1130 அதாவது உண்மையான லோக்கி இருக்காங்களே அவங்களோட இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க டிவியில். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா லோக்கி வந்து இந்த நெக்ஸஸ் பாயிண்ட் அப்புறம் பிரான்ச் எல்லாத்த பற்றியும் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போது அவங்கள மிஸ் மினிட்டும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா இந்த மாதிரி நெக்ஸஸ் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகி வேறு பிரான்ச் வந்து கிரியேட் ஆனது அப்படின்னா புதுசாக ஒரு டைம் லைன் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி ஈவெண்ட்லாம் நிறையா ஆகி அந்த ரெட் லைனை வந்து டச் பண்ணிடுச்சு அப்படின்னா டிவி மறுபடியும் ரீசெட் பண்ண முடியாது அப்படின்ட்டு தான் சொல்றா. அந்த மாதிரி இருக்கும்போது மொத்த ரியாலிட்டியுமே சேஞ்ச் ஆகிடும், டிவியே ஆலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது, டிவியக்கே ஒரு பாதிப்பு வரும் அப்படின்ட்டு மிஸ் மினிட்ஸ் வந்து சொல்றாங்க. பட் ஆனா லோக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அவளுக்கு தொந்தரவு கொடுத்து உள்ளுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் லோக்கியோட வேற வேற ரியாலிட்டி எல்லாம் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்துட்டு. அதாவது லோக்கியோட வேரியண்டே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஹல்க் மாதிரி கூட ஒரு லோக்கி இருக்காங்க, அப்புறம் ஒரு ப்ளூ கலர்ல ஒரு லோக்கி, அப்புறம் ஒரு கப்பை வாங்கி ஜெயிச்ச மாதிரி ஒரு லோக்கி, அதாவது மேபி அவங்க கேம்ஸ் விளையாடுவாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். அப்புறம் பார்பீரியன் லோக்கி அப்படின்ட்டு நிறைய விதமான லோக்கியை வந்து காமிச்சிருந்தாங்க. மோபியஸும் லோக்கி வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோபியஸ்க்கு வந்து லோக்கி ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது இன்னொரு ஈவில் லோக்கி பிடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அந்த மூணு டைம் கீப்பர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து லோக்கியை மீட் பண்ண வைப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. லோக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸைட்டட் ஆயிடுறாங்க. அதாவது லோக்கிக்கு அந்த டிவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, அதாவது
உலகத்திலேயே இந்த யூனிவர்ஸ்லேயே இந்த டிவி அப்படிங்கிற ஒரு இடம் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான இடம். நம்மளோட தலையெழுத்தாக இருக்கட்டும், நம்மளோட ஃப்யூச்சர் பாஸ்ட் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறவங்களே இந்த டிவியே தான். அப்படி இருக்கும்போது நாம் அந்த இடத்த வந்து ஆழ்ந்தோம் அப்படின்னா நம்ம என்ன வேணுமாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் லோக்கி வந்து திங்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்ட்டு வந்து முன்னுக்கு வருவாங்க. அடுத்த சீனில் தான் ரெவனா அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ் அப்படின்ட்டு சொல்லலாம். எபிசோட் ஒன்ல கூட லோக்கியோட ஜட்ஜாக இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது ரெவனா தான் அந்த டிவியில் இருக்க எல்லா விஷயத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரெவனா தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து மோபியஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ரெவனா உண்மையாலுமே யார் அப்படின்னா அவங்களும் ஒரு காமிக்ஸில் ஒரு நல்ல இம்பார்ட்டண்டான ரோல் உள்ளவங்க தான். அதாவது ஒரு 40th செஞ்சுரியில் கிங் கார்லியஸ் அப்படிங்கிற ஒரு கிங் இருந்தாங்க. அது வந்து ஒரு 40th உலகம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அது காமிக்ஸில் எழுதியிருக்கு. அப்படி இருக்கவங்களோட டாட்டர் தான் இந்த ரெவனா. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா இந்த கேங் த கான்கரர் அப்படிங்கிற ஒரு ஆள் இருப்பாங்க மார்வலில். கேங் த கான்கரருக்கு வந்து என்ன அப்படின்னா ரெவனா மேலே ஒரு லவ் வந்து கிரியேட் ஆகிடும். ஆனால் கேங் த கான்கரர் வந்து அந்த ராயல் ஃபேமிலியில் இல்லை, கிங் இல்லையா. ஆனால் ரெவனா வந்து கிங் ஃபேமிலியோட சேர்ந்தவங்க. ஆனால் கேங் த கான்கரர் வந்து தனி ஒரு சாதாரண ஆள் தான். அதை நினச்சிக்கிட்டு ரெவனா வந்து அவங்கள இக்னோர் பண்ணிடுவாங்களா, அவங்களோட ப்ரப்போசலையும் வந்து எக்ஸெப்ட் பண்ணவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது கேங் த கான்கரர் அவெஞ்சர்ஸோட ஹெல்ப்பை வச்சுட்டு என்ன பண்ணலாம்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த கிங்டமே வந்து அழிச்சிடலாம் அப்படின்ட்டு நினச்சிருக்காங்க. பட் ஆனால் அவெஞ்சர்ஸ் வந்து அந்த சைட்லேருந்து மாதிரி ரெவனாக்கே ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இப்போ தான் இன்னொரு விஷயம் வந்து இங்கே வரப்போகுது. அதாவது கேங் த கான்கரர் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம ஆண்ட்மேன் 3 மேபி பார்க்கலாம். ஆண்ட்மேன் த குவாண்டம் ரெல்ம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. அவங்களோட ரோலும் வந்து யார் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு டிசைட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. அவங்க பேர் தான் ஜானத்தன் மேஜர்ஸ் அப்படின்ட்டு. ஏன்னா கேங் த கான்கரருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ட்ராவலில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதில் வந்து ரொம்பவே இன்வால்வாக இருப்பாங்க அப்படின்ட்டு வந்து காமிக்ஸில் சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு நிறைய டவுட் வந்து வரலாம். அதாவது டிவி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து யாராச்சும் ஒரு பர்சன் வந்து அந்த நெக்ஸஸ் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணி வேறு ஒரு ரியாலிட்டியை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள மறுபடியும் கொண்டு வந்து சாதாரண ரியாலிட்டியில் வந்து விடுறது தான் டிவியை வேலை பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது இப்படி மாற்றி மாற்றி டிவியவே வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு வேரியண்ட்டை வந்து பிடிக்கணும் அப்படின்னா அந்த டைம்க்கு ட்ராவல் பண்ணி போய் தானே வந்து பிடிக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க மட்டும் எப்படி அந்த ரியல் டைம் லைன், அதாவது அந்த சீக்ரெட் டைம் லைனை வந்து மிஸ் பண்ணாமல் இவங்க மட்டும் எப்படி எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய டவுட் இருந்திருக்கும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா டிவியே இந்த ரியாலிட்டியிலேயே இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா அந்த 3 டைம் கீப்பர்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லா ரியாலிட்டியும் சேர்த்து ஒரு சிங்கிள் ரியாலிட்டி வந்து கிரியேட் பண்ணாங்க. அது பண்ணதுக்கப்புறம் இந்த டிவியே வெளியில் இருந்துக்கிட்டு தான் இந்த உண்மையான டைம் லைனை நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ அவங்க இந்த டைம் லைனுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இவங்க இந்த டைம் லைனில் ட்ராவல் பண்ணல, வேற ஒரு இடம் 3 இல்லை சன்ன வேற எந்த இடமாவும் இருக்கலாம், அந்த இடத்துலேருந்து இவங்க இந்த இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால தான் இது உண்மையான டைம் லைன்லையும் வந்து எஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறதும் தெரிய வருது. அதுக்கப்புறம் மோபியஸும் லோக்கியும் மேலே லிஃப்ட்லேருந்து வருவாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங்கே வந்து ரொம்ப டாலாக ரொம்பவே அழகாக இருக்கும். அது வந்து ரியாலிட்டியிலேயே இருக்குது. அதாவது அட்லாண்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த மாதிரி ஹோட்டலே இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ மோபியஸ் வந்து சொல்கிறாங்க, அதாவது நீ ஈவில் லோக்கியோட பயோகிராஃபி அவளோட ஃபைல்ஸ் எல்லாம் போய் பாரு, செக் பண்ணி பாரு அப்படின்ட்டு சொல்லும் போது ஆனால் லோக்கி வந்து அவங்களோட ஃபைல் தான் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு அம்மா வந்து டைப் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களோட கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரேசி வில்சன் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட கேஸ் வந்து அதில் எழுதியிருப்பாங்க. அதாவது ட்ரேசி வில்சன் 25 வயசு பொண்ணு, ஒரு டெசராக்டை கையில் எடுத்த உடனே அவள் அந்த இடத்துல இருந்து மிஸ் பண்ணி வேற ஒரு வார்ம் ஹோலை ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு போயிட்டா. அது எந்த இடம் அப்படின்னா காட் டாப் ஒமேகா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. காட் டாப் ஒமேகா அப்படின்ட்டு தான் அந்த சிஸ்டமில் எழுதியிருக்கு. இந்த காட் டாப் ஒமேகா என்ன இடம் அப்படின்னா கமோரா உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஈவில் கமோராவை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஈவில் கமோரா தான் அந்த இடத்துல வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பா. அந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பீஷஸ் அதில் வாழுவாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். மனுஷங்கள்ல இருந்து இந்த கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸியில் காமிச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஆளுங்க. ஆனால் என்னாச்சு அப்படின்னா ஒரு அப்போக்லிப்ஸ் வந்ததுனால அந்த இடமே வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ லோக்கி அந்த ஃபைல் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க அந்த ராக்னராக்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வருது. அந்த தார் த ராக்னராக் அப்படிங்கிற ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள், நிறைய இடம் வந்து டிஸ்ட்ராய் ஆனது. அந்த ஃபைலை படிக்கும்போது தான் லோக்கிக்கு வந்து தெரியுது, அதாவது அந்த ஈவில் லோக்கி ரொம்பவே ஸ்மார்ட்டாக வேலை பார்க்குறா அப்படின்ட்டு. அது எப்படி அப்படின்னா இப்போ யாராச்சும் அந்த டைம் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைம் லைன்லேருந்து வேற ஒரு டைம் லைனுக்கு போகும்போது நெக்ஸஸ் பாயிண்ட் கிரியேட் ஆகும் இல்லையா. நெக்ஸஸ் பாயிண்ட் கிரியேட் ஆனதுனால அந்த ஒரு டைம் லைன் எக்ஸிஸ்டடாகவே இருக்கும்.
அழியாது, எதுவும் ஆகாது. பட் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபியூச்சர் வந்து சேஞ்ச்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஈவில் லோக்கி என்ன பண்ணுறா அப்படின்னா, அப்போக்லிப்ஸ் நடந்துடும் இல்லையா? அப்போக்லிப்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு உலகமே வந்து அழிய போகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்களை வந்து அப்போக்லிப்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு வந்து போயிடுறா. அப்படி போகும்போது இப்போ சப்போஸ் இந்த உலகம் இந்த டைமில் அழிய போகுது அப்படின்னா, நான் வேற ஒரு டைம்லைன்லேருந்து இந்த டைம்லைனுக்கு வந்துட்டேன் அப்படின்னா என்னோட ரெக்கார்டே இருக்காது. ஏன்னா இந்த உலகம் எப்போதே அழிஞ்சு போச்சு. ஸோ மற்றவங்க அந்த டிவியில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த உலகம் தான் எப்போயும் அழிஞ்சு போச்சு அப்படின்ட்டு நினைப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு தான் அந்த ஈவில் லோக்கி அங்கங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கா. அதை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் லோக்கியும் மாபியஸும் இட்டாலி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடமும் பார்த்தீங்க அப்படின்னா வால்கேனோ வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு ஏற்கனவே. பட் ஆனாலும் அவங்க அந்த இடத்துல டைம் ட்ராவல் பண்ணினது அந்த ஒரு டிவைஸ் வச்சுருப்பாங்க, அந்த டிவைஸ்லேயே காமிக்கவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே அந்த உலகம் அழிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ லோக்கியும் அப்புறம் மாபியஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த ஈவில் லோக்கியை வந்து பிடிக்கலாம் அப்படின்ட்டு தான் வேற இடத்துக்கு வேற ஒரு டைம் லைனுக்கு ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அதாவது 2050 அந்த வருஷத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ஏன்னா அங்கே போனால் அவங்களை பிடிச்சலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஈவில் லோக்கிக்கு தெரிஞ்சிடுச்சு அவங்க இந்த இடத்துல வந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ சீக்ரெட்டாக என்ன பண்ணுறா அப்படின்னா, நிறைய நெக்ஸஸ் பாயிண்ட் கிரியேட் பண்ணி வேற வேற ஒரு டைம் லைனே கிரியேட் பண்ணிடுறா அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து நம்ம நினைப்போம் அதுதான் நெக்ஸஸ் பாயிண்ட்டை வச்சு டிவியை வந்து கண்டுபிடிச்சிடலாமே. அப்படி பார்க்கும்போது அந்த ஈவில் லோக்கியும் வந்து ரியல் லோக்கியும் எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு கண்டுபிடிச்சலாம் அப்படின்ட்டு தான் நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் அது கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நிறைய நெக்ஸஸ் பாயிண்ட் கிரியேட் ஆகிடுச்சு, நிறைய விஷயம் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள பிடிக்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக போயிடும். அதுவும் இல்லாமல் கடைசியில் அந்த சிஸ்டமில் காமிப்பாங்க, அதாவது இந்த இடத்துல இந்த மாதிரி மாறிடுச்சு, இந்த இடத்துல அந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் சில இடத்துல அதாவது ஈகோ அப்புறம் டைட்டன் அப்படின்ட்டு கூட சில உலகம் வந்து இருக்கும், சில டைம் லைன் வந்து இருக்கும், அதையும் வந்து மாறுது அப்படின்ட்டு காமிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு புரியாது, அதாவது எப்படி இந்த உலகம் தான் ஏற்கனவே அழிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, வேற வேற டைம் லைன்லையும் வந்து நெக்ஸஸ் பாயிண்ட் கிரியேட் ஆகுது. இந்த டைம் லைனில் மட்டும் இல்லை, வேற உலகத்தில் மட்டும் இல்லை, பட் வேற டைம் லைன்லையும் கிரியேட் ஆகுது அப்படின்ட்டு தான் தெரிய வருது. இவ்வளோ தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன். இந்த பிரேக் டவுன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறதும் கமெண்ட்டு மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். இவ்வளோ தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன். இதுவரையும் என்னோட வீடியோ பார்த்துட்டு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.